ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு தோத்துட்டாங்க பெங்கால்கிட்ட, அதை பற்றி பேசுகிறேன்னா எப்படி ரைட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பெங்கால் மூணு மேட்ச் தான் விளையாண்டாங்க, 10 பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. தமிழ்நாடு 4 மேட்ச் விளையாடிச்சு, 8 பாயிண்ட்டோட தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. எனிவே தமிழ்நாடு இது வரைக்கும் 4 மேட்ச் ஆயிடுச்சு, 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, ஒடிசாட்டையும் சிக்கிம்கிட்டையும். சத்தீஸ்கர்ட்டை தோத்தாங்க, இப்போ பெங்கால்கிட்ட தோத்துட்டாங்க. இந்த தோல்வியெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல, ஒரு சாம்பியன் டீம் மாதிரியே விளையாடல. டிபெண்டிங் சாம்பியனு, இவ்வளோ பெரிய ஸ்டார் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸு, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பிளேயிங் இன் ஐபிஎல் ஆல்சோ, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட இப்படி சொதப்படுது. எனிவே என்ன நடந்து பார்ப்போம். பெங்கால் கேப்டன் அபிமன் ஈஸ்வரன் அவர் தான் டாஸ் ஜெயிச்சார், பேட்டிங் எடுத்துக்கிறேன். 164/6. ஆமாம், ஸோ சீக்கிரமாக ஃபஸ்ட் விக்கெட் வந்து, செகண்ட் விக்கெட் 64 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆகுது. சுதீப் கராமி அவர் 21 ரன், வாஷிங்டன் சுந்தர் தான் போல்ட் பண்ணிட்டார். அப்புறம் அபிமன் ஈஸ்வரன் 38/36 ஸ்டடி பண்ணார், 3 போராட்டம் அவரை வந்து வருண் சக்கரவர்த்தி போல்ட் பண்ணார். அப்புறமா ரித்திக் சௌத்ரி 32, மெயின் வந்து ஷபாஸ் அகமது, அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு, அவர் 42 அடிச்சிட்டார், 3 4 2 6, 185 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் அடிக்க விட்டுட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ் பாருங்கள், மொத்தம் 20 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அதில் 10 வைடு. நான் அவர் 2-3 மேட்சஸ் சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸ்ட்ராஸ் கண்டெயின் பண்ணாங்கன்னு, நானே பாராட்டிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், 10 வைடுனா கிட்டத்தட்ட 2 ஓவர் எக்ஸ்ட்ரா, 22 ஓவர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறது, 20 எக்ஸ்ட்ராஸ். ஷாய் கிஷோர் 1/20, வாஷிங்டன் சுந்தர் 2/24, வருண் சக்ரவர்த்தி 1/39. இந்த மூணு மெயின் ஸ்பின்னரும் 12 ஓவரில் 82 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஃபாஸ்ட் பாலரால் ஒன்றுமே பண்ண முடியல. சந்தீப் வாரியர் 2 ஓவர் தான் போட்டார், 19 ரன், 0 விக்கெட்டு. நட்ராஜன் 3 ஓவர் தான் போட்டார், 5th சேஞ்சு தான் வந்தார். எதுக்கு 5வது சேஞ்ச் வந்தார், அட்டாக் போடலன்னு தெரில. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், 3 ஓவர் போட்டார், 26 ரன், 1 விக்கெட்டு. இவ்வளோ தான் மொத்தத்தில் பெனட்ரேட் பண்ண முடியல. 164 ஸ்டில் சேஸபிள், இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனை வச்சுட்டு என்ன 121/9, அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. அவங்க நல்லா போலிங் போட்டாங்க, டிசிப்ளின், 6 எக்ஸ்ட்ராஸ் தான். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் மிஸ் பண்ணி விட்டாங்க டோட்டலாக, அதுதான் மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். பிகாஸ் சி அஜிதேஷ், நான் இப்போ 2 மேட்சும் சொல்லிட்டுங்க, புதுபால் அவரை விளையாட முடியாது. அவரை 12/13 தினேஷ் கார்த்திக் மாதிரி ஃபினிஷர் ரோலில் வைங்கன்னா, அவர் 8வது ஓவரில் அவரை பேட்டிங் அமைச்சிட்டாங்க நம்பர் 5ல. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்கார், ஷாருக் கான்லாம் பக்கா பேட்ஸ்மேன். அதுவும் வாஷிங்டன் சுந்தர்லாம் இன்டர்நேஷனலே 1 ஓவர்லாம் வந்திருக்காரு. அவர் தான் நீங்கள் மேலே அனுப்பிச்சிருக்கணும், விக்கெட் விழக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த சைடு சாய் சுதர்ஷன் பிரமாதமாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர், 64. இந்த டோட்டல் இன்னிங்ஸில் மேட்ச்லேயே அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர், 64/48 பால்ஸு, 4 4s & 2 6s. வரவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அவருக்கு, அவ்வளோதான் அவர் வேலை. எதுக்கு அஜிதேஷ் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மேலே அந்த 8வது ஓவர்லேயே புது பால் விளையாட முடியல, 2 ரன் அவுட் ஆகிட்டார். இதுதான் இங்கே தான் சொதப்பிச்சு. ஜெகதீஷன் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார், 2 ரன் தான். அண்ட் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 33 ரன்ஸ், சாய் சுதர்ஷன், பாபா அபர்ஜித். அபர்ஜித்தும் 20 பாலில் 16 அகெயின் ஸ்லோ அண்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார், அவுட் ஆகிட்டார் 16 ரனில். சஞ்சய் யாதவ் டக்கு, அஜிதேஷ் 5வது நம்பரில் 2 ரன் தான் இருந்தார். வாஷிங்டன் சுந்தர் கேமர் 6, 4 ரன். ஷாருக் கான் 1 ரன் தான். அவர் வரும்போது 14th ஓவர் வரார். அவர் 14th ஓவர் அஜிதேஷ் அனுப்புனா பக்கா பேட்ஸ்மேன், பஞ்சாப் விளாட்றவர், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். போன வருஷம் சயித் முஸ்தாக் ஜெயிச்சது காரணமே ஷாருக் கான் தான். மோர் டெலிவரி கொடுக்கணும் அட் எனி காஸ்ட், 10வது ஓவர் அமுச்சிருங்க சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க, பட் ஐ டோன்ட் நோ யா டிங் டேங்க், யாரோட டெசிஷன் தெரியல. 1 ரனில் அவுட் ஆகிட்டார், பேட்டிங் ஆடுறது சொதப்பி போயிடுச்சு. அப்புறம் அபிஷேக் தன்னு, அவர் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், அவர் அவர் 9 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். மொத்தத்தில் 121/9, நான் கிட்டத்தட்ட 43 ரனில் தோத்துட்டோம். அஜிதேஷ் 8வது ஓவர் வந்தது தப்பு, ஷாருக் கான் 14th ஓவர் அமைச்சது தப்பு, எக்ஸ்ட்ராஸ் 20 கொடுத்தது தப்பு, இதெல்லாம் தான் மெஸ்ட் ஆஃப் த ஹோல் திங். இப்போ ஷபாஸ் அகமத் பாருங்கள், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிரமாதமான போலர், 3 விக்கெட் எடுத்தார், 4 ஓவர் 13 ரன் தான் கொடுத்தார். நம்மளோட சோ கால்டு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி 3 பேர் சேர்ந்து 82 ரன்ஸ் கொடுத்தாங்க. 12 ஓவரில் இவர் பாருங்கள், 4 ஓவர் 13 ரன்ஸ், மேட்ச் வின்னிங் நாக் வேறு. அவர் பேட்டிங்கில் வேறு 42 அமிச்சார், ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். முகேஷ்குமார் அவங்க ரைட் ஆம் பாஸ் பண்ணல பாருங்கள், 2 விக்கெட் எடுத்தார், அட்டாக் போட்டார், 4 ஓவர் 2 விக்கெட்ஸ் ஈ காட். அண்ட் பிரதீப் தா, அவர் ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்னாலே அலர்ஜி ஆகிடுது பாரு, அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார், 13 ரன் கொடுத்துட்டு. மொத்தத்தில் இதாக இருந்தால் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இன் பிளே லைக் அ சாம்பியன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் வேறு விளையாடிருக்காங்க. இப்போ ஐபிஎல் எல்லாம் விளையாடிட்டு எப்படி வேர்ல்ட் ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியலையோ அது மாதிரி ஆகிடுமானு கவலையாக இருக்குது. டிஎன்பிஎல் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், எப்படி இந்த மாதிரி நீங்கள் ஓட்ட விடலாம். அது இவ்வளோ பெரிய மார்ஜினில் 43 ரன்ஸில், 4 ரன் 5 ரனில் தோத்தாலும் வீணோ வி 4 ரன் சொல்லலாம். டிப்பிக்கல் ஒன் சைடடாக ஜெயிச்சுட்டு போட்டார். வெரி வெல் லெட் பை அபிநவ் ஈஸ்வரன், அவர் தான் கேப்டன், 38 வேறு அடிச்சார் அவர் ஸ்கோரு. எனவே பார்ப்போம், அடுத்த மாதிரி ஜார்க்கண்ட் கூட வர செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் சண்டிகர் கூட வர வியாழக்கிழமை, அது ரெண்டும் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். அப்புறம் பாயிண்டில் லாக் ஆகும் ரன் ரேட்டில், அதெல்லாம் போக போக பார்ப்போம் என்ன ஆகுன்னு. மொத்தத்தில் ஐம் ரியலி டிசப்பாயின்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்கள். இதுதான் நடந்தது ஆக்சுவலாக. அவங்க 164/6, தமிழ்நாடு 121/9, லாஸ்ட் பை 23 ரன்ஸ். அந்த 10 வைடு நல்ல ஜீர்ணிக்க முடியல. ரைட், மொத்தத்தில் இதான் நடந்தது. பொறுவை பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். கபடி பற்றி நிறைய போட்டுருங்க, அதுவும் பாருங்கள். ஃபுட்பால்லாம் போடுறவங்க ஆதரவு தேவை, கீப் சப்போர்ட்டிங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.